ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकनो मुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परामङ्गनिडुमदिल् पुडेसूडयोत्तियन्नुम् அணிநகரத் துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயக்கொண்ட வீரன் தன்னை செங்க நெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் கனி முதல் வஞ்சம் பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிரக் காணு நாளே. கம்பனின் காவிய நாயகன் என்ற தலைப்பிலே ராமாயணத்தை அனுபவித்து வருகிறோம். கிஷ்கிந்தா காண்டம், சுக்ரீவ பட்டாபிஷேகம். வாலி ராமனுடைய அம்பினாலே பாதிக்கப்பட்டு அண்ணனும் தம்பியும் செய்யக்கூடிய போரிலே இடையிலே திடீரென்று ஒருவன் வந்தானே என்ற கோபத்தினாலே, அது ராமன் என்று தெரிந்தவுடனே இன்னும் அதிகமாக தர்ம நிலையிலே இருக்கக்கூடிய ராமோ விக்கிரகவான் தர்மகா என்று சொல்லுவார்களே, அப்படிப்பட்டவன் இப்படி செய்துவிட்டானே என்ற கோபத்தினாலே பேசி, பிறகு அவனே உணர்ந்து ராமபிரானுடைய திருவடிகளிலே சரணம் புகுந்து அனுமனை பற்றி சொல்லி, சுக்ரீவனுக்கும் ராமன் பெருமையை சொல்லி, தன் மகனாகிய அங்கதனையும் ராமனிடத்திலே அடைக்கல பொருளாக்குகிறான். பிறகு வாலியினுடைய மார்பிலே விடப்பட்ட அம்பானது மீண்டும் ராமனுடைய அம்பரா தூணிலே சென்று சேர்கிறது. வாலி அப்புறத்து உலகனானான் என்று கம்பன் சொல்லுகிறான். துய்ய நீர் கடலுள் தோய்ந்து தூய்மலர் அமரர் சூட்ட ஐயன் வெண் விடாத கொற்றத்து ஆவம் வந்து அடைந்தது அன்றே என்று இந்த அம்பானது ராமனிடத்திலே சென்று விட்டது. இப்பொழுது வாலினுடைய மனைவி தாரை வந்து புலம்புகிறாள். கம்பனுடைய ராம காதை என்று சொல்லக்கூடிய ராமாயணம் ஒரு அற்புதமான நாடகம். அதிலே தாரை வருவதை பற்றி சொல்லும் பொழுது, வெங்கதிர் விசிம்பில் தோன்றும் மின்னென திகழும் மெய்யால் என்று, சிவந்த வானத்திலே தோன்றக்கூடிய மின்னலை போல இறந்து கிடந்த வாளியின் மேல் விழுந்து புரண்டாள் என்கிறாள். வேங்குழல் விளரினல் யாழ் வீண என்று இணையதான ஏங்கினள் இறங்கி விம்மி உருகினள் இருகை கூப்பி தாங்கினள் தலையில் சோர்ந்து சரிந்து தாழ் குழல்கள் தள்ளி ஓங்கிய குரலால் பன்னியினையன உரை கருத்தாள். வேறு யாராலும் சொல்ல முடியாத ஓமை, அழுகிறாள் தாரை. அது எப்படி இருக்கிறதா? வேங்குழல் விளரி நல் யாழ் வீண என்று இணைய நாள, குழல் வைக்கப்படும்படி இரங்கற்பா இசைக்கக்கூடிய யாழ் வைக்கப்படும்படி, வீணை வைக்கப்படும்படி இறங்கி விம்மி உருகினாள் என்று சொல்லுகிறான் என்று சொன்னால், அழுகை கூட ஒரு இசையாக அமைகிறது என்று கம்பன் பேசுகிறான். அழுகிறாள். துயராலே தொலையாத என்னையும் பயிராயோ பகையாத பண்பினாய் செயிர் தீரா விதியான தெய்வமே, உயிர் போனால் உடலாரும் உயிர் வரோ, உயிர் போனால் உடலாரும் உயிர் வரும். வாலி அடிக்கடி என் உயிர் நீ, என் உயிர் நீ என்று சொல்லுவானாம். அப்படியானால் வாலி உயிர் தாரிடத்திலே இருந்தால் தாரையல்லவா செத்து போயிருக்க வேண்டும், நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறாள். இதைவிட அற்புதமாக கம்பனுடைய கவித்திறனும் கற்பனை திறனும் அந்த இரக்கத்தை உருக்கமாக்கி இங்கே தாரை பேசுவதாக கட்டுகிறான் கம்பன். நையா நின்றனல் நானிருந்து எங்கள் மெய்வானோர் திருநாடு மேவினாய். ஐயா நீ எனது ஆவி என்பதும் பொய்யோ. ஐயா நீ எனது ஆவி என்பதும் பொய்யோ. பொய் உராய். இங்க என்ன பேசுகிறாள்? நையா நின்ற நான் இருந்து இங்கண் மெய்வானோர் திருமேடு மேவினாய். கந்தரே, நீங்கள் மேநாடு சென்று விட்டீர்கள். நான் இங்கு அழுது கொண்டிருக்கிறேனே. ஐயா நீ எனது ஆவி என்பதும் பொய்யோ. எனது ஆவி எனது ஆவி என்று என்னை சொல்வீர்களே, நீ எனது ஆவி என்று சொல்வீர்களே, அது பொய்யாகிவிட்டதா? பொய் உரையாத புண்ணியா, நீங்கள் பொய்யே சொல்ல மாட்டீர்களே. செருகார் தோழா நின் சிந்தை உளே நினைவு மறுவார் வெஞ்சரம் எனையும் வவுமா நின் சிந்தை உளே நினைவு. அருமையான வார்த்தை, தர்க்கம், லாஜிக். தாரை கேட்கிறாள், ஐயா நீ என் உயிர் நான் உன் உயிர் என்று சொல்லிக் கொள்வோமே, இருவரும் மாறி புக்கு இதயம் எழுதினார் என்று கம்பன் ராமனையும் சீதையும் பேசியிருக்கிறான் ஏற்கனவே. மறுவார் வெஞ்சரம் எனையும் வவ்வுமால், உன்னை அடித்த அம்பானது என் உயிர் உன்னிடத்திலே இருந்தால், ராம நம்பு உன்னை அடிக்கும் பொழுது என் உயிர் அல்லவா போயிருக்கும். ஒரு வேணுள் உளையாயின் உயிரியால் இருவே முள் இருவே இருந்திலே. இந்த ஒரு வரிக்கே கம்பனுக்கு கவி சக்கரவர்த்தி பட்டம் தரலாம். இருவே முள் இருவே இருந்திலே இருவே முள் இருவே முள் இருவே இருந்திலே. நீ என்னை பார்த்து என் உயிர் உன்னிடத்திலே இருக்குன்னு சொல்லுவாய், நான் உன் உயிர் என்னிடத்திலே இருக்கிறேன்னு சொல்லுவார். ஆக ஒருவருக்கொருவர் உயிரானது மாறி இருக்கிறது என்று சொல்லுவோம். ராமபாணம் உன் உயிரை அடித்தால், அதாவது உன் உயிர் என்பது என் உயிர் அல்லவா, உன் உயிரை எடுத்துக்கொண்டு செல்வது என்றால் என் உயிர் அல்லவா எடுத்து செல்லப்பட்டிருக்க வேண்டும், நான் அல்லவா இறந்திருக்க வேண்டும். அல்லது வாலி என் உயிர் உன் உயிர் என்று ஒருவருக்கு சொல்லிக் கொள்கிறோமே, அப்படியானால் என்னிடத்திலே இருக்கிற உன் உயிர் என்று சொன்னால் உன் உயிரை அவன் அடித்திருந்தால் நான் இறந்திருக்க வேண்டும், என் உயிரை அடித்திருந்தால் நீ இறந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த உயிர் இப்பொழுது இரண்டு இடத்திலும் இல்லை என்று தெரிகிறது. அழகாக சொல்லுகிறான். இது ஒரு சமஸ்காரமான பேச்சு. சாதாரணமாக இது புரியாது, ஆழ்ந்து நோக்க வேண்டும். ஒருவேனும் உளையாகில் உயிரியால், உன் உயிர் என்னிடத்திலே இருக்குமானால் நீ பிழைத்திருக்க வேண்டும் அல்லவா, என் உயிர் உன்னிடத்திலே இருக்க வேண்டுமானால் நான் அழிந்திருக்க வேண்டும் அல்லவா. ஒருவேனுள் உளையாகில் உயிரியால் இருவே முள் இருவே இருந்திலே. அப்பொழுது நாம் சொல்லிக்கொண்ட அந்த உயிரை மாற்றிக்கொண்டோமே, அது அப்படி இல்லை, இரண்டிடத்திலும் அப்படி இல்லை என்று சொல்லுகிறார். உய்ந்தோம் என்று உபகாரம் உண்ணுவர் அடுத்து கொண்டு சொல்லுகிறாள். வாசுகியை கயிறாக்கி மந்தரையை மத்தாக்கி கடலை கடந்த பொழுது, பார்க்கடலை கடந்த பொழுது வாலி உதவியாக ஒரு வரலாறு. வாலிதான் அமுதம் தந்தான், அப்படியானால் யமனுக்கு நன்றி இல்லையே, யமனுக்கு அமுதம் தந்த உன்னை கொன்று விட்டானே. சொற்றேன் முந்துர அன்ன சொல் கேளாய் அற்றான் அன்னது செய்கலான் என உற்றாய் உம்பியை ஊழி காணும் நீ இற்றாய் நான் உனை என்று காண்பேனோ. இப்படியெல்லாம் தாரை புலம்புகிறாள். வாலி இறக்க முடியுமா? வாலியை கொள்வதானால் வேறொரு வாலி அல்லவா வாலியை கொல்ல முடியும். அப்படியானால் இறந்து போன வாலி யார்? தன்னிலே பார்க்கும் வாலி யார்? இப்படியெல்லாம் அவளுடைய அந்த மனதிலே இருக்கக்கூடிய தாபம், சோகம், அந்த சோகத்தின் உச்சியிலிருந்து பலவாறு பேசுவதை கம்பன் அருமையால் காட்டுகிறான். வாலிக்கு இறுதிக்கரணம் செய்கிறார்கள். அப்படி செய்து சூரியன் மறைகிறது. மறுநாள் சுக்ரீவனுக்கு முடிசூட்டுகிறார்கள். அது காலத்தில் அருக்கு நாயகன் மதிசால் தம்பியை வல்ல ஏவினான் கதிரோன் மைந்தனை ஐய கைகளால் விதியால் மௌலி மிளைச்சுவாயன் தம்பியை வல்ல ஏவினான். தான் நகருக்குள்ளே செல்லக்கூடாது என்பதற்காக லட்சுமணன் அனுப்பி அப்போதே அருளின்ற கண்ணலும் மைப்போர் மாறு தன்னை வீரனே எப்போதே குழல் இன்ன செய்வினைக்கு ஒப்பாம் யாவையும் என்று உணர்த்தலும். ஏற்கனவே பாதுகா பட்டாபிஷேகம் பார்த்தோம். பரந்தாமனாகிய ராமன் பட்டாபிஷேகம் நின்று போய்விட்டது. பாதுகை பட்டாபிஷேகம் நடந்தது. இப்பொழுது சுக்ரீவ பட்டாபிஷேகம் நடக்கிறது. மண்ணும் நீர் முதல் மங்களங்களும் என்னும் பொன்முடியாதியாவையும் நன்னும் வேலையில் நம்பி தம்பியும் தின்னம் செய்வன செய்தி செம்மடை. மங்கள நீராட்டம் முடிந்து அழகான பொன்னாபரணங்கள் அணிவிக்கப்பட்டு மிகச்சிறந்த சிம்மாசனத்திலே சுக்ரீவனையும் மனைவியும் அமர வைத்து மறையோரா சிவகங்க வானுடோன் மறைத்தோய் நான் மலர் தூவ மறையோரா சிவகங்க பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாய் நல்லார் நல்ல மறையோதி மறையோரா சிவகங்க வானுடோர் நரைத்தோய் நாள் மலர் தூவ நல் நெறிக்கு இளையோன் தன் இளையோன் அவ்வியந்தலை துறையோர் நூல்மறை மௌலி சூட்டினான். லட்சுமண பெருமாள் ஏற்கனவே கஜபுஷ்ப மாலை என்ற ஒரு மாலையை சூட்டினான் என்று பார்த்தோம். இப்பொழுது மௌலி சூட்டுகிறான், பௌடாபிஷேகம் செய்விக்கிறான். அப்படி சுக்ரீவ பட்டாபிஷேகம் முடிகிறது. சுக்ரீவனுக்கு ராமன் அறிவுரை சொல்லுகிறான். வாய்மை சாலரவின் வாய்த்த மந்திரமந்தரோடும் வாய்மசாலரவில் வாய்த்த மந்திரமந்தரோடும் தீமை தீ ஒழுக்கின் வந்த திறத்தொழில் மரவரோடும் மந்திரமந்தரோடும் தொழில் மரவரோடும் தூய்மைசால் புணர்ச்சி பேணி துகள் அது தொழிலை ஆசி செய்மையோடு அணிமையின்றி தேவரின் தெரிய நிற்றி. முக்கியமாக எல்லோருக்குமே அவசியமானது சரியான நேரத்திலே சரியான ஆலோசனைகள், அறிவுரைகள். இங்கே சுக்ரீவன் வாலியை கொன்று ராமன் மூலமாக கிஷ்கிந்தனுடைய பதவியை பெற்றிருக்கிறான். இப்பொழுது ராமன் அறிவுரை கூறுகிறான். அடங்கல் சம்பத்து அடங்க கண்டு ஈசன் அடங்கல் அக்கென்று அடங்க உள்ளே என்று நம்மாழ்வார் பேசுவார். எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவர் உள்ளும் செல்வர்க்கே செல்வம் தனித்து என்று சொல்லுவான் வள்ளுவன். இங்கே தூய்மைசால் புணர்ச்சி பேணி மந்திர கிழவர்கள் இருக்கிறார்கள், மிகச்சிறந்த மறவர்கள் இருக்கிறார்கள். படை குடி கூழ் அமைச்சு என்று ஒரு நாட்டிலே பல்வகையான நிலைப்பட்ட மாந்தர்கள் இருப்பார்கள். நீ எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? சேய்மையோடு அணிமையின்றி, அருமையான வார்த்தை, சேய்மையோடு அணிமையின்றி அகலாது அணுதாது தீக்காய்வார் போல்க. சேவையும் இருக்கக்கூடாது, அணிமையும் இருக்கக்கூடாது. மிகவும் நெருக்கமாகவும் எல்லா இடத்திலும் பழகாதே. மிகவும் விட்டேத்தியாக விலகி நின்றும் இருக்காதே என்று சொல்லி பகையுடை சிந்தையார்க்கும் பயனுரு பண்பின் தீர நகையுடை முகத்தையார் இன்முறை நல்கினாவால். பகையுடைய சிந்தையார்க்கும் எதிரிக்கு கூட இனிமையாக பேச இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவன்றற்று வச்சனே கா தரித்திரதா என்று சொல்லுவார்கள். பேச்சிலே இனிமை இருக்கட்டும். ஆகவே நீ இந்த உலகத்திலே நண்பர்கள் இருக்கிறார்கள், அயலவர்கள் இருக்கிறார்கள், உன்னை பற்றி கவலைப்படாதவர்கள் இருக்கிறார்கள். இம்மூவக இயலோர் அவர் முனைவர்க்கும் உலகமுன்னே. ஆகவே எல்லோரிடத்திலும் நீ சமமாக நடக்க வேண்டும். செய்வன செய்தல் யாண்டும் தீயன சிந்தியாமை வைவன வந்த போதும் வசையிலைய கூறு எல்லாரான அறிவுரைகள். செய்வன செய்தல், செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாமை யாரும் கெடும். யாண்டும் தீயன சிந்தியாமை வைவன வந்த போதும் வசையில இனிய கோடல் மிகுதியான் மிக்கவை செய்தார் தாந்தம் தகுதியால் வென்று விடல் மையன வரங்கள் யாவும் மேவின வெக்கல் இன்மை உய்வ ஆக்கி தொம்மோடு உயர்வன உவந்து செய்வாய். அற்புதமான அறிவுரைகளை எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஏற்கனவே நண்பர்களே ராமபிரானுக்கு பட்டாபிஷேகம் நின்று போயிற்று என்றாலும் பட்டாபிஷேகத்துக்கு முதல் நாள் வசிஷ்டன் வாய்மையை கூறுவான். அதே போல இங்கே காட்டிலே கிஷ்கிந்தையிலே சுக்ரீவனுக்கு ஆலோசனைகள் கூறுகிறான். சிறிய இரண்டு இரண்டு நோவு செய்வன செய்யல், அற்பமானவள் என்று கருதி யாரையும் கேவலப்படுத்தாதே என்று சொல்லிவிட்டு குறியதாம் மேனியாய கூனியால் கோவுத்தோளாய் வெளியன எய்தி நொய்தின் வெய்துயர் கடலில் வீண்டேன். அற்புதமான கம்பனுடைய ராமன் சொன்னானோ இல்லையோ கம்பன் சொல்லுகிறார் சிறியவரை அற்பமானவர்களை கேவலப்படுத்த கூடாது. நான் அப்படித்தான் கூனியை கேவலப்படுத்தியதாலே குறியதாம் மேனியாய கூனியால் கோவுத்தோளாய் வெறியன எய்தி நொய்தின் வெந்துயர் கடலில் வீண்டேன். அடுத்து ஒரு அற்புதமான ஆலோசனை சொல்லுகிறான் ராமன் சுக்ரீவனுக்கு. மங்கையர் பொருட்டாலே மாந்தற்கு மரணம் என்றல் சங்கையின்று உணர்திவாதி செய்கையால் சாலும் என்னும். ஆகவே பெண்களிடத்திலே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எனவே வாலியினுடைய மரணத்துக்கு காரணம் இரண்டு. ஒன்று, காலிலே விழுந்து அவயம் கேட்ட தம்பியை அருளவில்லை, தம்பியின் மனைவியை பலாத்காரமாக தன்னுடைய மனைவி ஆக்கிக் கொண்டான். இதை சொல்லுகிறான். அடுத்தது அற்புதமான கருத்தை சொல்லுகிறான். நீ ஒரு தலைவனாகிவிட்டாய், அரசனாகிவிட்டாய். தலைவன் என்றோ அரசன் என்றோ எண்ணாதே. அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் என்று சொல்வார் கோதை பிராட்டி நந்தகோபாலனை பற்றி. அது மாதிரி இங்கே நாயகன் நம்மை நனி பயந்து எடுத்து நல்கும் தாயன இது பேணி தாங்குதி தாங்குவாரை. நீ நாயகனாக இருக்கிறார் நினைக்காதே, தாயாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவேன். இந்த உலகத்துக்கு எல்லோருக்கும் தாயாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அருமையான ஆலோசனைகளை சுக்ரீவனுக்கு சொன்னான். சுக்ரீவன் கிஷ்கந்தை உள்ளே செல்ல போகிறார். அப்பொழுது ராமனை அடுத்தான். ராமன், நான் வரமாட்டேன். ஏன் தெரியுமா? நான் நாட்டுக்குள் வரமாட்டேன். ஏழு இரண்டாண்டு யான் தோந்து எரிவன தீருக்க என்றேன். வாழியாய் அரசர் வைகும் வள நகர் வைகள் கொள்ளேன். ஏழு இரண்டாண்டு யான் தோந்து எரிவன திருக்க என்றேன். வாழியாய் அரசல் வைகோ வளநகர் வைகள் உள்ளே. நான் நாட்டுக்குள்ளே வரமாட்டேன். 72 ஆண்டு பூழிவன் காணலண்ணி புண்ணிய துறைகளாடி 72 ஆண்டின் வா என்று என்னுடைய பெற்றோர்கள் கட்டளையிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நான் நாட்டிற்கு வந்து இன்பத்தை அடைய முடியுமா? அப்படி நான் இன்பமாக இருந்தால் உலகம் என்ன சொல்லும் தெரியுமா? தேவி வேறு அரக்கன் வைத்த சேமத்துளிருப்ப தான் தன் ஆவி போம் துணைவரோடு அளவிடக்கரிய இன்பம் மேவினான் ராமன் என்றார். மூவகை உலகம் முற்றும் காலத்தும் முற்றவற்றே 3 உலகங்களும் எனக்கு பழி ஏற்படும், நான் வரமாட்டேன். இல்லறம் துறந்திராதோ, அற்பமாக வார்த்தை வைத்து விளையாடுகிறான் கம்பன். இல்லறம் துறந்திராதோர் இயற்கையை இழந்தும் போரின் இல்லறம் துறந்தும் வாழ்வேற்கு இன்னனமே என்மையில்லா சில்லறம் புரிந்த நின்ற தீமைகள் தீருமாறு நல்லறம் தொடர்ந்த நோன்பில் நவயர நோற்பல் இல்லறத்தின் இல்லறம் என்று சொல்லுகிறார், இல்லறம் என்று சொல்லுகிறார், சில்லறம் என்று சொல்லுகிறார், நல்லறம் என்று சொல்லுகிறார். 4 வரிகளிலே அற்புதமாக கவிதை. இல்லறம் துறந்திலாதோர் இயற்கையை இழந்தோ போரின் வில்லறம் துறந்தோ, மனைவியை காப்பாற்ற முடியவில்லை இழந்தேன், அப்படி தூக்கி சென்றவனை கையிலே வில்லிருந்தும் தாளாண்மை இல்லாதான் வேளாண்மை பேடிகை வாளாண்மை போல கெடும் என்பதனாலே கோழை போல வில்லறம் துறந்தும் வாழ்வேற்கு நான் எப்படி இருக்கிறேன். சில்லறம் புரிந்த நின்ற தீமைகள் தீருமாறு நல்லறம் தொடர்ந்த நோன்பில் நவையர நோற்பல் நாளோ. எனவே நான் இல்லறத்தையும் சரியாக கவனிக்கவில்லை. இல்லறத்தையும் அவன் அழகாக சொல்லுவான், வாலி வில்லறம் துறந்த நம்பி என்பான். ஆகவே இப்படி நான் நாட்டிற்குள் வரக்கூடாது, காட்டில் தான் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். தாங்கரும் தவம் என்று ஏற்கனவே பார்த்தோம். ராமபிரான் 4 மாதங்கள் சென்றபின் படையுடன் வருக என்று சொல்ல சுக்ரீவன் விடைபெற்று செல்லுகிறான். பின்னாலே அங்கதன் செல்லும் போது அங்கதனை பார்த்து ராமன் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான் தெரியுமா? அற்புதமான அறிவுரை. வாலி காதலனுமாண்டு மலரடி வணங்கினானை, வாலி காதலனும் வாலி காதலன் அங்கதன் மலரடி வணங்கினானை, ராமன் பாதத்திலே விழுந்து வணங்குகிறான். நீலமாமேகமன்னடியவன் அருளின் நோக்கி, நீலமேகம் மேகம் மழை பெய்வது போல அருள் வார்த்தைகள் அருள்கிறான் அஞ்சனவண்ணன். சீலம் நீ உடையாதல் இவன் சிறிதாத என்ன மூலமே தந்தன் உந்தையாம் என முறையில் நிற்றி, அங்கதனே இதோ நிற்கிறாரே உன் சிறிய தந்தை சிற்றப்பன் சுக்ரீவன், அவன் இனிமேல் நீ என்ன சொல்லக்கூடாது, சிறிய தாதை என்று எண்ணாதே, இவன் சிறு தாதை என்ன மூலமே தந்தனும் தயாம் என முறையில் நிற்றி, தந்தை என்றே நினைத்துக்கொள் என்றால் மனதிலே வேறுபாடு இருந்தால் பின்னாலே மாறுபாடு தோன்றும் என்பதனாலே என்னமற்றினைய கூறி ஏகவன் தொடர என்றான். பொன்னடி வணங்கி மற்ற புகழுடை குதிசில் போனான். பின்னர் மாருதியை நோக்கி தேரழில் வீரனியையும் அன்னவன் அரசுக்கேற்றது ஆற்றுதி அறிவின் என்று பின்னாலே அனுமன் இருக்கிறான். அனுமனே நீயும் சென்று சுக்ரீவனோடு இருந்து அரசாட்சியை கவனி என்று சொல்ல அவன் சொல்லுகிறான். ஐயா, இத்தலையிருந்து நாயேன் ஏயின எனக்கு தக்க கைத்தொழில் செய்வேன், குற்றேவலங்களை கொள்ளாமல் போகாது. ராமனோடு அன்பு பூண்ட அனுமன் இனிமேல் நான் வேறு ஒருவருக்கு கைங்கரியம் செய்ய மாட்டேன், உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்ல அனுமனை கிற்கின்றிக்கு செல்ல வேண்டும் என்று ராமன் வற்புறுத்துகிறான். உன்னை போன்ற ஒருவர் இப்பொழுது ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறது, எனவே அந்த ஆட்சி மாற்றமையாக வேண்டுமானால் நீ அங்கே இருக்க வேண்டும். ஆன்றவர்க்குரியதாயாரசினை நிறுவி அப்பால் என்று எனக்கு உறுதியாய கருமமும் ஏற்றற்கு ஒத்த சான்றவர் நின்னில்லை, ஆதலால் தருமம் தானே போன்ற நீ. ராமன் வாயினாலே அனுமனை பற்றி சொல்லுகிறான். தருமம் தானே போன்ற நீ யானே வேண்டா தலை போதி என்ற. எனவே ஆஞ்சநேய பெருமானாகிய அனுமனும் எம்பெருமானாகிய ராமன் சொல்ல ஆரியானனைய கூற ஆனையீதா இனந்தே வாழியாய் புரிவேன் என்று வணங்கி மாறுதியும் போன சூழிமாலியான என்ன தம்பியும் தானும் தொல்லை ஊடிநாயகனும் வேறு உயர் தளங்குன்ற முற்ற. ராமனும் லக்ஷ்மணும் மழைக்காலம் வருவதனாலே தங்குவதற்காக வேறொரு பகுதிக்கு செல்லுகிறார்கள். அங்கே சுக்ரீவன் சூரியன் மகனும் மானத்துறை வரும் கிளையும் சுற்ற தாரையை வணங்கி அன்னாள் தாயன. கம்பன் காட்டக்கூடிய தாரை வேறு, வாலி காட்டக்கூடிய தாரை வேறு. இங்கே சுக்ரீவன் தாரையை வணங்கி அண்ணான் தாயன தந்தை முந்தை சீரியன் சொல்லு என்ன செவ்வியதின் அரசு செய்தால் பல அற செய்தி மற்றை வனர வீரர் யாரோ கிளஞரின் உதவானை கிளவிதி செய்யளப்ப கேளோடு அளவிலாற்றை ஆண்மையங்கதன் அறம் கொள் செல்வத்து இளவரசியற்ற எதி இனிதினின் இருந்தான் இப்ப வனரசெய்தி வள அரசு எய்தி அற்புதமான வளமான கிஷ்கிந்தை அரசை ஏற்று மற்ற வானர வீரர் யாரும் கிளஞரின் உதவானை கிளதிசை அளப்பதேனோடு அளவிலாற்று ஆண்மை அங்கதன் அறம் கொள் செல்வத்து இளவரசியற்ற இனிதெனில் இருந்த நின்ப தம்மையே தமக்கு நல்கும் தனிப்பெரும் பதம் என்று சொல்லுகிறார்கள் ராமனை பற்றி. உலகம் யாவையும் தாமுலாக்களும் கம்பன் சொன்னான். இது கிஷ்கிந்தை உலகத்தை, மாறுபட்டு இருந்த வேறுபட்டு இருந்த உலகத்தை இப்பொழுது எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி ஆக்கி சுக்ரீவன் அரசனாக, அங்கதன் இளவரசனாக அருமையான ஆட்சி, அனுமன் மந்திரியாக உதவியாளனாக, நண்பனாய் மந்திரியாய், பண்பிலே தெய்வமாய், பார்வையிலே சேவகனாக, இப்படிப்பட்ட அருமையான கிஷ்கிந்தையிலே சுக்ரீவ பட்டாபிஷேகம் முடிந்து மயர்வர மதிநலம் அருளினன் என்று பேசுவார் நம்மாழ்வார். எம்பெருமான் மதிநலம் மட்டும் அருள்வதில்லை, யோகக்ஷேமம் என்று சொல்வது போல அந்த மதிநலம் நிலையாக இருப்பதற்காக மயர்வை அறுப்பான், மயக்கத்தை தீர்ப்பான். அதையினாலே சுக்ரீவனோடு அனுமனையும் இணைத்து அங்கதனை இளவரசனாக்கி கிஷ்கிந்தை ராஜ்யம், கிஷ்கிந்தை ஆட்சி சிறப்பாக நடைபெற உதவுகிறான். கார் காலம் வந்துவிடுகிறது. கார் காலம் என்ற ஒரு கொடிய காலத்திலே மாறி மலை முழங்கில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் என்று அங்கே ஒருங்கிக் கொண்டிருக்கிற மாதிரி குழிக்குள்ளே அடைப்பட்டுக் கொண்டிருக்கிறான். அந்த சிங்கத்தை பார்த்து இளம் சிங்கமாகிய லக்ஷ்மணன் கண்ணீராலே தன்னையே கழுவிக் கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட சூழலிலே தொடர்ந்து நாம் ராமனும் லக்ஷ்மணும் என்ன செய்தார்கள் என்பதை பார்க்க இருக்கிறோம் கம்பனின் காவிய உலகத்தில். ராமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சதில் காமமடிந்து தெளிந்திடுமே பூமகள் நாதல் புரிந்திடு நன்மையை புண்மையை நாவும் புகழ்ந்திடுமோ தேனமர் பொய்கையில் மீனினம் துள்ளிட தென்றலும் தென்னையும் சூழ்ந்திடவே வாரவர் கை தொழ வண்டினமார்த்தட வாழ்த்தொலி சூழ்குளாரண்யமீமங்களாச்சாரியபுரோகம் லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகனசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.